பொடி கேக் செய்வோம். அதுக்கு முதல்ல ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதே கப்ல சக்கரை அடிச்சு ஒரு அரை கப் சக்கரை எடுத்துக்கலாம். மிக்ஸில அடிச்சு நைஸா அந்த மாதிரி வெச்சிடுங்க. அரை கப் அதல சேர்த்துக்கலாம். அவங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தூள் கேக் வந்து ரொம்ப ஈஸியான வேலை, டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த டேஸ்ட்டு கண்டி. ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி, நெய்யை நல்லா மெல்ட் ஆக்கி அதில் ஒரு ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் நான் பால் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரொம்ப மாவு லூஸாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா டைட்டாக இருந்தால் தான் அந்த கேக் நல்லாயிருக்கும். பால் ரொம்ப தேவைப்படாது. ஒரு கப்புக்கு ஒரு ஒரு டம்ளர் இல்லைனா ஒன்றரை டம்ளர் பால் தான் தேவைப்படும். வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப லூஸாக வேண்டாம், கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். இது சப்பாத்தி கட்டையில் போட்டு தேய்ச்சி கட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கட்டையில் வச்சு இதை தேய்ச்சிக்கலாம். இந்த மாவு ரெண்டு பக்கம் பாதியாக பிரித்து எடுத்துக்குவோம். இதில் கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. ஒரு அரை இன்ச்சு கனமாவது இருக்கணும். இது கோதுமையிலையும் செய்யலாம். இந்த கனமாவது வேணும். இந்த ஓரம்லாம் கொஞ்சம் வெட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நல்ல எண்ணெய் காஞ்சோன்னு போடுங்க, இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனோன்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. மைதா உள்ளே வேகாது. இது நம்ம வீட்டில் செய்கிறனால ஒரு மாதம் வரையும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா செவக்க விட்டு எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது வந்து சேஃப், என்ன சேஃபில் வேணாலும் வெட்டிக்கலாம் கத்தியில். இதே மாதிரி மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். பொடி கேக் ரெடி ஆயிடுச்சு.
இது ஒரு மாசம் வரைக்கும் கூட கெட்டு போகாம இருக்கும் கொட்டி வச்சுக்கலாம்.